அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எல்லா சித்த பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி அவர்களுடைய பாதத்தை பணிந்து இந்த உரையினை தொடங்குகின்றேன் மகா குருவாக விளங்கிய விளங்கி கொண்டு இருக்க குன் இருக்கக்கூடியவரும் மகாவதார் பாபாஜி அவர்களுடைய பாதத்தையும் பணிந்து இந்த உரையினை தொடங்குகின்றேன் பல்வேறு ரகசியங்கள் வெளிவருவதற்கு பாபா பாபாஜியிடமிருந்து வெளிவருவதற்கு உறுதுணையாக இருந்த கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் வெளியிட்டுள்ள இந்த புத்தகம் யோக வேதம் என்ற புத்தகத்திலே பல்வேறு சூட்சம ரகசியங்களை விரிவாக எடுத்து கூறுகின்றார் இவையெல்லாம் பாபாஜியினுடைய அருளினால் அவருக்கு கிடைக்கப்பெற்று வெளியிடுவிட்டுள்ளார் அதனால் அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றி நாம் கடந்த பதிவில் பாபாஜி அவர்கள் இந்த கிரியா விஞ்ஞானத்தின் ஆராதார விளக்கம் அப்படின்ற தலைப்பில் அவர் வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் போன்ற நிலைகளை பற்றி அறிந்தோம் இனி அடுத்ததாக விசுத்திலிருந்து பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கிறான் விசுத்திலிருந்து ஆரம்பம் இனி அடுத்த நிலையான அனாகத நிலையுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு நிலையான விசுத்தி என்ற ஐந்தாவது நிலையினை பற்றி கூறுகின்றேன் இந்த நிலையின் மூலமாகத்தான் உடலை பல மணி நேரம் அப்பியாசியத்தில் பயிற்சி ஈடுபட வைக்க முடியும் மேலும் இந்த நிலையினை நன்கு அறிந்த ஞானிகள் மனம் எனும் மாய சுயற்சியை நிலை பெறச் செய்வார்கள் விசுத்தி என்பதன் பொருள் விடாத சுயற்சி மற்றும் விந்தையான சுயற்சி என்பதாகும் நம் உடலில் விடாமல் சுழன்று கொண்டிருக்கும் பொருள் வாயுவே ஆகும் விந்தையாக சுழன்று கொண்டிருப்பது மனதின் சுயற்சியிலிருந்து உண்டாகும் எண்ணங்களின் சுயற்சியே ஆகும் இந்த இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நீ உணர வேண்டும் எவ்வாறு எனில் என்று எப்பொழுது நம் உடலில் வாயுவின் இயக்கம் நிற்கிறதோ அந்த நொடியே எண்ணங்களின் இயக்கமும் நின்று விடுகிறது அல்லவா எனவே வாயுவின் இடைவிடாத சுழற்சியால் என்ன அலைகளும் அவைகளின் தன்மைக்கு ஏற்றப்பட வாயுவின் இயக்கமும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது என்ற தொடர் இயக்க தத்துவத்தை நீ முதலில் உணர்ந்து கொள் இவ்வாறு உடலில் ஒவ்வொரு நாடிகளின் மூலமாகவும் ரோம கால்கள் மூலமாகவும் ஜீவ சுயற்சி விசையின் மூலமாகவும் உள்வாங்கப்படும் வாயுவின் சுயற்சியினை சமப்படுத்தி உன்னிப்பாக கவனித்து அதன் மூலம் எண்ண அலைகளின் அதிர்வு நிலைகளை மாற்றி அமைத்து கொள்ளும் ஒப்பற்ற அரியதொரு நிலையே விசித்தி என்பதாகும் இதன் சூட்சங்களை மேலும் கூறுகின்றேன் பொதுவாக கோபம் என்னும் எண்ண அலைகளின் அதிர்வுகள் ஏற்படும்பொழுது சுவாசம் வேகமாக வெளிப்படும் இந்த நிலைக்கு காரணம் வாயுவின் சுழற்சி தலைப்பகுதியில் அதிவேகமாக பிரவேசிப்பதே ஆகும் அதன் காரணமாகவே அதிக கோபத்தில் கண்கள் சிவப்பாக மாறுவதும் தெளிவற்ற வார்த்தைகளை கூறுவதும் யோசிக்க முடியாமல் பதற்றமான காரியங்களை செய்வதும் மூளையின் அதிவேக இயக்கத்தால் உடல் நடுங்குவதும் ஏற்படுகின்றது அதேபோல் பயம் என்ற எண்ண அலைகளின் அதிர்வுகள் ஏற்படும்பொழுது இருதயஸ்தானத்தில் வாயுவின் சுயற்சி வேகப்படுத்தினால் வேகப்படு வேகப்படுத்துவதனால் இதயத்தின் துடிப்பு வேகமாகவும் அதன் காரணத்தால் நிலை தடுமாறிய செயல்களும் வாயுவின் சுயற்சி மிகவும் அதிகமாகும் போது அதை தாங்க முடியாமல் உடல் செயலற்ற நிலைக்கு செல்லுதலும் மயக்கம் உண்டாகின்றது இவ்வாறு மனதின் மாய சுய்சினால் ஏற்படும் எண்ண அதிர்வுகளுக்கு ஏற்ப வாயுவின் சுய்சி மாறி அதனால் உடலின் இயக்கங்களும் மாறும் நிலையினை நன்கு அறிவுபூர்வமாக உணர்ந்து வாயுவின் சுய்சி மாற்றங்களுக்கு காரணமான எண்ண அதிர்வுகளை சமப்படுத்தும் அற்புதமான பயிற்சி நிலையே விசுத்தி என்பதாகும் இதை நீ நன்கு உணர்ந்து விட்டால் இவ்வுலக மாயிலிலிருந்து வெளிப்பட்டு வாழ்வை வெற்றி கொண்டவனாகின்றாய் எனவே விசுத்தி என்பது நம் எண்ண அலைகளின் அதிர்வுகளை இடைவிடாது மற்றொரு எண்ணத்தினை கொண்டு கண்காணித்து அதன் மூலம் நம் உடலினுள் வாயுவின் சுயற்சியானது மாறாமல் சீராக இயங்க வைப்பதன் மூலமாகவே உடலின் உடலினையும் அதன் இயக்கங்களையும் சீராக வைப்பதனால் அமைதியான ஆனந்தமான நிலையில் நிற்பது ஆகும் அடுத்தது ஆக்னையை பற்றி நம்ம படிக்கிறோம் ஆக்னை ஆறாவது நிலையான பூரணத்துவ நிலையாகும் பிரக்ஞை என்பதற்கு தெளிவான அறிவு என்பது பொருள் மயக்கமுற்ற நிலையில் உள்ளவரை பிரக்ஞை அற்று உள்ளான் என்று சொல்கிறோம் அல்லவா அவ்வாறு நீ சாதாரணமான நிலையில் தெளிவான அறிவுடன் விளங்கும்போது பிரக்ஞை உள்ளவனாகின்றாய் அந்த பிரஜை என்னும் அறிவானது உன் சிறப்பான மன அதிர்வு அலைகளின் அடக்கத்தாலும் வாயுவின் சமநிலை சுயற்சியாலும் மிகவும் தெளிவுற்று தீவிரமடைந்து ஒரு செயலையும் மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து தெளிந்து பிரித்தறிந்து செயல்படும் நிலையே ஆக்ஞை எனப்படும் இந்நிலையில் உன் மனதின் மாய சுயற்சினால் உண்டாகும் என்ன அதிர்வுகள் மற்றும் வாயுவின் சுய்சியும் சமப்படு சமப்படுத்துவதால் உன் ஜீவனானது பிரகாசிக்க தொடங்குவதை நீ அறிவாய் இவ்வாறு பிரகாசிப்பதை சுயம் பிரகாசம் எனலாம் இந்த நிலையில் மனமானது அடங்கி உயிரின் ஜீவகாந்த சுழற்சியானது அதிகப்பட்டு அதனால் மனமானது செயல்பாடு அற்ற நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கும் ஜீவ அணுவின் சுயட்சியின் விசையே மனம் என்று உனக்கு முன்னமே கூறினேன் அந்த ஜீவ அணுவான உயிரின் சுழற்சி அதிகப்படும் பொழுது ஏற்படும் அதீத காந்த சக்தியானது அந்த ஆன்மாவில் இருந்து உண்டாகும் மனம் என்னும் விசையினை தன்பால் ஈர்த்து கொள்ள தொடங்குவதால் மனம் அடங்கும் இந்நிலையில் மனமானது அடங்க முற்படும்போது அதிலிருந்து எண்ணத்தின் அலைகள் உண்டாவது குறையும் இவ்வாறு எண்ணங்கள் உண்டாகாமல் குறையும் போது மௌனம் என்னும் செயல்பாடு அற்ற நிலை உண்டாகும் செயல்பாடு அற்ற நிலைதான் கிரியா என்பதை நீ உணர்ந்துள்ளால் உணர்ந்துள்ளதால் இந்த நிலையில் நீ வெற்றி கொள்ளும் பொழுது உத்தம கிரியா யோகியாக ஆகின்றாய் ஒன்றை மட்டும் நன்றாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ எனும் ஆன்மாவும் அதன் விசையான மனமும் அதிலிருந்து உண்டாகும் என்ன அதிர்வுகளும் அந்த எண்ணத்தினால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள் எனும் உடல் இயக்கங்களும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் இவற்றினால் உண்டாகின்ற நினைவு பதிவுகளும் தான் உன்னுடைய வாழ்வில் உண்டாகும் பிறப்பு நோய் முதுமை இன்பம் துன்பம் மரணம் ஆகியவற்றிற்கு காரணமாகின்றது எனவே மேற்சொன்ன மனம் முதல் நினைவு வரையில் எதுவுமே உண்டாகாமல் தடுத்து நிறுத்தி அழிப்பதன் மூலமாகவே நீ சுயமாக ஜொலிக்க முடியும் மேலும் இவ்வாறு சகல எண்ணங்களையும் நாசம் செய்யும் பொழுதுதான் நீ சந்நியாசி ஆகிறாய் அவ்வாறு இன்று ஜடாமுடி வளர்ப்பதாலும் காவி உடை ருத்ராட்சம் கமண்டலம் யோக தண்டம் போன்ற புறப்பொருள்கள் வைத்திருப்பதன் மூலம் நீ சந்நியாசி அல்ல என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்து புற சடங்குகளையும் அடையாளங்களையும் உதறி எரிந்துவிட்டு உண்மையான அறிவின் ஆற்றலை நீ உணர்ந்து செயல்படு மேலும் ஒரு உண்மையே கூறுகின்றேன் கேள் பலர் உடலுக்குள் ஆறு ஆதார சக்கரங்கள் உண்டு என்றும் அவைகள் முக்கோணம் வட்டம் சதுரம் அருகோணம் என்று பல வடிவ அமைப்புகளில் உள்ளன என்றும் அவற்றில் பல அச்சரங்கள் உண்டு என்றும் மேலும் அவற்றுள் கணபதி திருமால் பிரம்மா சிவன் போன்ற தெய்வங்கள் வாழ்கிறார்கள் என்றும் இன்னும் பல பலவாகவும் கூறுகின்றனர் பல சித்தர்களின் நூல்களிலும் இது போன்ற குறிப்புகளுடன் கூடிய பாடல் பாடல்கள் உள்ளன ஆனால் மனித உடலை அறுத்து பார்த்த எத்தனையோ மருத்துவர்களும் சரி உடலியலில் குறிப்பிட்டுள்ள மனித உடலின் அங்க அமைப்புகளிலும் சரி இது போன்ற எந்தவித வடிவ அமைப்பும் உடலுக்குள் இல்லை என்று நிரூபித்துள்ளனர் மேலும் இவைகள் அ அமானுஷிய சக்கரங்கள் சூட்சமமான ஒளி வடிவ சக்கரங்கள் என்ற கூற்றிற்கும் விஞ்ஞானபூர்வ ஆய்வின் கண் பார்த்தால் மனித உடலை சுற்றியுள்ள அணு மின்காந்த ஒளி வட்டத்திற்குள் இதுபோன்ற எந்தவித வடிவ சுயற்சிகளும் இல்லை என்றும் நிரூபணமாகிறது பின்பு ஏன் சித்தர்கள் என்னும் நம் முன்னோடி விஞ்ஞானிகள் தங்கள் நூல்களில் அவ்வாறு எழுதி வைத்துள்ளனர் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பிரித்து ஆராய்ந்து அதனுள் உள்ள உண்மையினை தான் அதன் செயல் பூரணமான பலன் அடையும் செயலாக அமையும் என்பதனால்தான் பரிபாஷையான மறைவு சொற்கள் மூலம் அவ்வாறு கூறியுள்ளனர் அந்த மறைவு சொற்களுக்கு உரிய விளக்கங்களையும் பரிபாஷையின் மறைவுகளையும் விலக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் எந்தவித பலனும் இல்லை எனவே தான் கிரியாவின் விஞ்ஞான விளக்கம் மூலம் நீ தெளிவாக சந்தேகமர அறிந்து கொள்ளும் பொருட்டு வெளிப்படையாக கூறினேன் என்பதற்கு இதற்கு மேல் ஒன்றும் இல்லை ஆறு ஆதாரங்களை பற்றிய எந்தவிதமான குழப்பமும் உனக்கு தேவையில்லை ஏன் இதை கூறுகிறேன் கூறி கூறுகின்றேன் என்றால் கிரியா யோக பயிற்சியின் போது உன்னுடைய உடலினுள் மனம் எண்ணம் செயல் சுவாசம் நினைவு ஆகிய செயல்பாடுகளின் இயக்கங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்களை நீ துல்லியமாக உணர வேண்டும் மேலும் அவ்விதம் உண்டாகும் மாற்றங்களால் உன் ஆன்ம வளர்ச்சி எவ் எந்தவித பாதிப்பும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆறு நிலைகளையும் இவ்வளவு விளக்கமாக கூறினேன் இனி அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒன்றை கூறுகின்றேன் கவனமுடன் கேள் கிரியா யோக பயிற்சியின் மூலம் நீ ஆன்மா எனும் ஜீவ அணுவின் சுயட்சியினை அதிகப்படுத்தி அதன் மூலம் இதுவரை இழந்த சக்தியினை திரும்ப பெறும் நிலையில் இனிமேல் இருக்கின்ற சக்தியானது குறையாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமானதாகும் உதாரணமாக துவாரமுள்ள ஒரு பாண்டத்தில் உள்ள குறைவான தண்ணீரை நீ நிறைவு செய்யும் பொருட்டு துவாரத்தை மூடாமல் தண்ணீர் நிரப்புவதால் எப்பயனும் இல்லை அல்லவா அதுபோல சிறப்பான கிரியாவின் மூலம் இழந்த சக்தியை மீட்கும் முன்பு இனி சக்தியை இழக்காமல் நிறுத்துவது மிக முக்கியமானதொரு விஷயம் அல்லவா அதனால் அவ்வாறு ஒவ்வொரு மனிதனுடைய சக்தியும் ஜீவ அணுவின் சக்தியும் எவ்வாறு குறைகிறது அதனால் அவ்வாறு ஒவ்வொரு மனிதனுடைய சக்தியும் ஜீவ அணுவின் சக்தியும் எவ்வாறு குறைகிறது என்பதையும் அவ்வாறு குறையாமல் எவ்வாறு நிறுத்துவது என்ற சூட்சங்களை கூறுகின்றேன் கேள் இது கிரியா யோகிகளுக்கு மட்டுமின்றி சாதாரணமான மனிதர்களுக்கும் பொருந்தும் எனவே இனி நான் கூறப்போகும் சூட்ச்மங்களை மிக கவனமுடன் கேட்டு அதன்வடி அதன் வழி நடந்தாயானால் நிச்சயமாக பிறவி சுழற்சியிலிருந்து எளிதில் விடுபட முடியும் ஆனால் இந்த செயல் அவ்வளவு எளிதான எளிதானதல்ல என்றாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானதாகும் நன்றி இப்படியாக பார்ட் ஒன்னிலே மூலாதாரம் முதல் அனாகதம் வரையும் பார்ட் டூவிலே ஆக்னா விஷித்தி என்ற இரண்டு சக்கரங்களை பற்றி விரிவாக விளக்கமாக எடுத்து கூறியுள்ளார் பாபாஜி அவர்கள் இதனை கேட்டு மிக தெளிவுடன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் தான் கூறுகின்றேன் பெற சொல்லியிருக்காரு இப்போ கிரியா விஞ்ஞானத்தில் ஜீவசக்தியின் இ இழப்பின் விளக்கம் எதன் மூலமாக இந்த சக்தியானது இழக்கின்றது அதை எப்படி ஈடு செய்யலாம் போன்ற விஷயங்களை அடுத்த பதிவுகளிலும் பார்க்கலாம் அப்போ விரயமாவது தெரிஞ்சாதான் அதை தடுத்து கொள்ள முடியும் என்பதற்காக அதையும் கூறுகின்றார் அதை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் கூறியுள்ளார் அடுத்த பதிவிலே அதை போன்ற விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் வாழ்க வளமுடன்